போட்டலை லைட் சுவிட்ச் நிறுத்த போறப்ப கரெக்டா எங்க அம்மா சொல்லு போட்ட லைட்டை நிறுத்த மாட்டியா, எத்தனை வருஷமா சொல்றமா, எத்தனை வருஷமா நிறுத்த போறப்ப தான் நீ சொல்ற, நானே செய்யறேன். அப்ப நம்ம என்ன நம்புறோம்னா, உந்தி தள்ளாமல் ஒரு வாழ்க்கையை நகராதுன்னு நமக்கு ஒரு பாடம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அடுத்தபடி உந்தி தருதல் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப குறியாவே இருந்துச்சு. அந்த உந்தி தருதல் என்ன பண்ணிக்கிறோம்னா, நம்ம வாழ்க்கையை நம்ம கவனிக்காமலே போயிருக்கு. நீங்க ஒரு பூந்தோட்டத்தை ஒரு ஒரு புல் புல்வெளியை பார்த்தீங்கன்னா, நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, இந்த மேற்பக்கத்தில் இருக்க புல் முழுக்க பச்சையா கிரீனா, கிரிக்கெட் கவுண்டெல்லாம் கூட நீங்க பார்த்தோம், இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு கை உயர்த்து வளர்ந்துருக்கக்கூடிய புல்லை நீங்க உங்க வீட்டில் வச்சு வளர்த்ததான் வச்சுக்கோங்களேன், ஒரு ஆசைக்கு கார்டனிங் ஏதோ ஒன்று பண்ண போறோம்னு வச்சுக்க, நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, அந்த புல்லோட முன்பக்கம் நல்லா பச்சையா இருக்கு, பின்பக்கம் அவ்வளோ பச்சையா இருக்கு. ஏன் தெரியுமா இல்லையா? ஏன்னா தண்ணி அடிக்கிறது இந்த முன்பக்கம் மட்டும் தான் அடிப்போம், அடிக்கிறப்ப நல்லா க்ரோ ஆகி அந்த இடத்துல பச்சையா இருக்கு, பின்னால கொஞ்சம் அரை பச்சையா இருக்கு. நம்ம பிரச்சனைனா பூரா பயலுக்கு தண்ணியை வச்சு நம்மளாம் அரை பச்சையா தெரியும், தெரியுதா? பூரா பயலுக்கு தண்ணியை அடிச்சு விட்டு அரை பச்சையா தெரியும். இந்த வாழ்க்கை இயல்பாக நகராது. இந்த வாழ்க்கை என்பது சிக்கல் இருந்தது, வலி மிகுந்தது, துயரம் இருந்தது, உறவுகள் தவறானவர்கள், நண்பர்கள் துரோகம் செய்வார்கள், நெகட்டிவான விஷயத்தை அள்ளி போட்டு குத்திக்கிட்டு இந்த உலகத்துக்குள்ள எப்படியாவது தப்பிச்சு பொழைச்சிக்கணும்னா சாமி அப்படி நினைக்கிற மனசு என்ன பண்ணுறதா, லைஃப் கொடுக்க டேமேஜ் பண்ணுறது. இந்த உலகம் மோசமானது, மனிதர்கள் மோசமானவர்கள், எல்லோரும் எதிரியானவர்கள், இந்த உலகமே எனக்கு எதிராக நிற்கிறதுங்கிற கற்பனை பிம்பத்தை நமக்குள் கட்டமைக்கிற போது நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு எதிரியை கண்டுபிடிக்கிறோம். நமக்கு எதிரியே இல்லைங்கிறதா தெரியாதான் தெரியும். நாம் என்ன ஜெயிலுக்கே போகலை, ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன், நாம தான் டாட்டா கட்டிட்டு இருக்கோம். ஆக்சுவலா நமக்கு எதிரியே இல்லைன்னா அவனுக்கு மேலே இருக்கு. இப்ப நாம் என்ன பண்றோம், எவனாவது ஒரு எதிரியை கண்டுபிடிக்கும், அந்த எதிரி நமக்கு எதாவது செயல்படுதான் உருவப்படுறோம். நான் சொல்ற கனவுலாம் உங்களுக்கு இருக்கு இல்லையா, நீங்க வேணா வீட்டுக்கு போய் செக் பண்ணி பாருங்க. இப்ப வேணா ஒத்துக்க மனசு இருக்கா, நீங்க தான் நினைச்சு பாத்துக்கோமா, திடீர்னு உங்களை எல்லாரும் வீட்டுல இருக்கிறாங்க, இந்த அப்பா அம்மா நான் நினைச்சா அந்த அண்ணனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, எனக்கு கொடுக்கல, ஆசிரியர்கள் அவ்வளவு பெரியவருடைய ஸ்கூல்ல என்னை ஒதுக்கி வச்சாங்க, விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட் நினைக்கிறப்ப யாருமே எனக்கு உதவல, ஆனா அதே விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட் நான் விலைக்கு வாங்கல, டே உன்னை யாரும் கேட்கவே இல்லடா, நீயே வாங்கிட்டு போ, பிரச்சனை இல்லை. ஸோ தானாக நகர முடியும் என்று நம்பாத மனசு ஆபத்தாக இருக்கும், அது ரொம்ப ஒரு லேசியான மனசு. எப்போதும் தார் வச்சு தார்பிச்சு வச்சு குத்திக்கிட்டே இருக்கிறவங்க ஆடோ மாடோ இல்லை ஆறறி கொண்ட மனிதர்கள் இந்த உலகம் அற்புதமான முதலில் நம்புகிறது. மனிதர்கள் அற்புதமான நேசத்திற்குரியவர்கள். எவ்வளவு துரோகத்திற்கு பிறகும், வன்மத்திற்கு பிறகும், ஆத்திரத்திற்கு பிறகும், அநியாயத்திற்கு பிறகும் நான் தீவிரமாக நம்புகிறேன், மனிதர்கள் அற்புதமானவர்கள். எல்லாரையும் இது கடந்த 10-15 ஆண்டுகள் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம ஒரு எதிரியை உருவாக்குறாங்க. நம்ம ஒரு எதிரியா ஒண்ணுமே நாட்டா நம்ம நம்மளே எதிரியாக்கிறது. வேற ஆளே கிடைக்கலன்னு வச்சுக்கல, பூரா போய் குடும்பத்துக்கு நல்லா இருக்காங்கன்னா நம்மளே எதிரியாயிருக்கும். நம்ம ஏன்னா எதிரி இல்லாமல் நம்ம செயல்பட முடியாதுல்ல, இது நம்ம அம்மாக்கெல்லாம் அடிக்கடி கேட்பாங்க இல்லை இல்லையா, அதுதான் தன்னையும் எதிரியாக்கிறோம். நல்ல அம்மா பார்ப்பாங்க, வீட்டுக்காரர் அடிக்கடி கேட்பாங்க, ஏங்க நான் நல்ல மனைவியா இருக்கிறேன், எப்ப மூணு பிள்ளை பத்தி 24 வருஷம் சேர்த்துருக்கேன், அடுத்த வருஷம் வெளியே புள்ளியில் என்ன போய் அப்பா அம்மா கேட்குறது, ஏன்பா நான் ஒரு நல்ல அம்மா தான் இருக்கேன், என்னங்க பசங்க மட்டும் கேட்குறாயா, நான் ஒரு நல்ல பிள்ளையா இருக்கேன் நான். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஏதோ ஒன்று இல்லாமல் என்னால் நகர முடியாது. அதற்கு தான் நிறைய கட்டிடங்கள் உருவாக்கிட்டே இருக்கும். உண்மையிலேயே சொல்லப்போனா, உங்கள் மனதளவிலே நீங்கள் யாரையெல்லாம் பதித்து வைத்திருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பதிலாகவே உலகம் கிடையாது. யாரையெல்லாம் நீங்கள் வெறுத்து கொண்டு இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு வெறுப்புக்குரியவர்கள் அவர்களுக்கு கிடையாது. நீங்கள் மனுஷங்கள் நம்பாமல் போனதுக்கான காரணம் என்னன்னா, ஏற்கனவே மனிதர்கள் கெட்டவர்கள் என்ற பிம்பத்தை அவங்க கூட தள்ளிட்டான். எல்லாருமே கெட்டவர், நீங்களே கெட்டவர்கள் தான் நீங்கள் பார்க்க பண்ணுறீங்க. இந்த காலத்தில் கெட்டவர்கள் மோசம் எவ்வளவு டிவி பார்த்து கொண்டிருந்தாங்க, வாட்ஸ்அப்லேயே விழுந்துக்கிறாங்க, அவருடைய பிள்ளைகள் ஒரு பக்கம் கூட வைத்துக் கொடுத்திருக்கிறது, இளைஞர்கள் ஒரு பக்கம் கூட வைத்துக் கொடுத்திருந்தாங்க, குடும்பம் புத்தி சொல்றாங்க விட்டது அப்படின்னு வாட்ஸ்அப் தான் எல்லா குடும்பத்தையும் ஷேர் பண்ணுறாங்க. டே உங்கள்தானே கழிவு கழிவு, அத்தனை நம்மளும் கழிவு இருக்கும். அப்போ நெகட்டிவ் ஈர்ப்பு புரியுதா, நமக்கு எதிராக சொல்லப்படுகிற எல்லா கருத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்வோம். நம்மளை கூலி புரிகிற ஒரு ஆளாக நம்ம வச்சுக்கிறப்ப நம்ம டேமேஜ் கண்ட்ரோல் தான் பண்ணணும். இஃப் யூ ஆர் நாட் குட் தட் யூ நாட் க்ரோ. ஆனால் நீ கெட்டவை 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 அடுத்தவன் சொல்ல சொல்ல நம்ம என்ன ஆகணும், நானும் கெட்டவை நானும் கெட்டவை மனசு சொல்லிட்டு இந்த மூலிகைதான் புரியாது. நீங்கள் கெட்டது விஷயத்தை யோசிச்சுட்டு இருந்தால் உங்கள் பிரெயின் உங்களை கெட்டவனாக்கிடும், அவ்வளவுதான். நல்லவன் கண்ணுக்கு நல்லது கொடு, கெட்டவன் கண்ணுக்கு கெட்டது கொடு, அவ்வளவுதான். இந்த உலகமே கெட்டவன் சொல்றேன், நல்லவனாக இருக்க வாய்ப்பே இருக்கு. அதை எடுத்து உலகமே கெட்டவனாரு. மனிதர்கள் அத்தனை பேர் மோசமானவர்கள் சொன்னாங்க, எவ்வளவு ஈஸியா ஈஸிங்க விழுப்புரம் கவர்மெண்ட்ல ஆஸ்பத்திரியில ஒரு பிரைவேட் ஆஸ்பத்திரி போய் பாருங்க, ஒரு ஆள் 25 ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்கிறானே, அவன் தலைமாட்டம் யாரு, ஏதோ ஒரு உறவுக்காக தானே நிற்கிறான், எங்கேயோ ஒருத்த வந்துதானே நிற்கிறான். அவருக்கு 25 ஒரு சண்டே விட்டுறதே பெரிய விஷயம், ஒரு மணி நேரம் உட்காந்து ஒரு நிகழ்ச்சியை பார்க்கறதே நீங்க பெரிய விஷயங்கிற அளவுக்கு ஆன பிறகு கூட 25 ஷிஃப்ட் போட்ட கவுண்டருக்கு கூட ஏதோ பண்ணிக்கலாம், ஏதோ மனிதர்கள் உங்க தலைமாட்டம் வந்து நின்றுட்டே தான் இருக்கிறான். கவலைப்படாத, நாங்கள் இருக்கும்னு சொல்ல எவ்வளோ உறவுக்காரனோ நண்பனோ வந்து நிற்கத்தானே செய்யறான். இந்த மனித ஜனத்தில் எப்படி உங்களை மோசமானவர்கள் நீங்கள் முடிவெடுப்பீர்கள்,
ஏன்னா நான் மோசமானது. இப்ப நானே எனக்கு என்னை வில்லனாக்கி, பூரா பேரு வில்லனாக்கி, அவனையும் கெட்டவனாக்கி, எனக்கும் கெட்டவனாக்கி, எல்லாரும் சாதாரணமா இருக்கு. 5000 சோல்ற இருக்கு, 5000 அவ்வளவு. பிபி பீப்பிள் ஆக்கி லைஃப் இஸ் சோ சிம்பிள். இதை நான் வந்து கேட்க முடியும் சொல்லு. லைஃப் இஸ் சோப்பல் சிம்பிள், டோன்ட் காம்ப்ளிகேட். வாழ்க்கையை நீங்க சக்சஸ்ஃபுல்லா வாழ்றது நீங்க ஒன்றே ஒன்றா பண்ணணும். ரொம்ப யோசிக்கிறேன், ரொம்ப யோசிக்கிறதுனால இவ்வளவு சிக்கல் இருக்கு. ஆக்சுவலாக ஒரு 10 வருஷத்துக்கு நான் சொன்னது நேர ஆப்போசிட்டாக தான் நிறைய விஷயங்கள் நம்ம சொன்னோம். ஏன்னா அப்போ வாழ்க்கையிலே அப்படி இருந்தது. இப்போ அதிகமாக நமக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கா, அதை மனசுக்குள்ளே போட்டு தாக்கி எடுத்து இது இன்செக்யூரிட்டி என்ன நம்ம பிள்ளைங்க மேலே பயங்கரமாக நம்ம இம்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். பிள்ளைங்க போட்டு விடுவாங்க இந்த பயம் மாதிரி இருந்தே இந்த உலகம் ரொம்ப மோசமானதாக இருக்கிறதுனால அதுக்குள்ள பிள்ளைங்க சிக்கி சின்ன பண்ண மாதிரி சீரத்துக்கு போயிடுவாங்களோ கவலைப்பட்டுகிட்டே இருக்கும். அவர்கள் எதை தொட்டாலும் அது தப்பானதாகத்தான் இருக்கும் ஒரு அபிப்பிராயம் வருவதற்கான காரணம் என்ன? தப்புதான் நம்மளை ஈர்க்கு, தப்புதான் நம்மளை ஈர்க்கு. நீங்கள் யோசிச்சவர்கள காலையில் அழகான திருக்குறள் பார்வை பண்ணுறான், கழுத்து அழுத்து உங்களை கொலை பண்ணிட்டான் அப்படின்னு ஒருத்த பார்வை நடத்துறான். எது எதிர்பார்க்கணும்? 6 மணிக்கு ஒரு நம்ம அனுப்பலாம். தூங்கி எழுந்திருச்ச உடனே ஒருத்த கழுத்து அழுத்து கொள்ற காட்சி ஒரு கூச்சமே நான் பண்ணுவேன். ஏன்னா அவங்க அனுப்புறான், சாரி வாங்க அமெரிக்காவை பகடு உனக்கு நைட்டாக இருக்குன்னு நைட்டே அனுப்பிட்டேன். அவன் டைம் சொல்றவன் நான் முடிச்சு எழுதிக்க முடியும். ஒய் அவனி நெகட்டிவ் அந்த நெகட்டிவ் நம்ம இருக்கு, நெகட்டிவிட்டியை நோக்கி இருக்கக்கூடிய மனசுல இருந்து அந்த வெளிவாங்க. ஏன்னா நெகட்டிவ் சிந்தனைகள் இல்லாமலாம் இருக்க முடியாது. அது ஒரு ஓகா நெகட்டிவாக இருக்காங்க, எப்பொழுதும் பாசிட்டிவாக இருக்கிறது. என்ன பண்ணுறீங்க? விழுந்துள்ள மட்டும் இல்லையா? அப்படிலாம் இருக்குங்க. எந்த சிந்தனைகளுக்கு நீங்கள் கூடுதல் முக்கியத்துவம் தருகிறது? கவனி, நெகட்டிவான சிந்தனைகள் மண்ணில் ஏற ஏற தோல்வி பற்றின பயம் அதிகமாகிடுது. இந்த உலகம் என்ன சொல்லியிருக்கோங்க கவலை அதிகமாகிடுது. அடுத்தவங்க நம்ம தப்பாக பேசிக்கிறோம் கவலை அதிகமாகிடுது. நாம ஏதாவது பேசி அடுத்தவங்க